நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1, தொடக்கம் 8. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது ஏன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. முடக்குவாதமுற்றவரை கட்டிலில் கிடத்தி இயேசு அவருக்கு நலமளிக்க வேண்டுமென்று கொண்டு வந்தபோது இயேசு முதலில் கூறியது, மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதாகும். இயேசு படகை விட்டு இறங்கி வந்தபோதும் முடக்குவாதமுற்றவரை சுமந்து கொண்டு வந்த கூட்டத்தினரை இயேசு சந்திக்கின்றார். இந்த கூட்டம் இயேசுவுக்காக காத்திருந்த கூட்டம். இயேசு வந்து குணப்படுத்துவார் என்று நம்பிக்கையோடு காத்திருந்து மன்றாடிய கூட்டமாகும். இந்த கூட்டத்தின் நம்பிக்கையை இயேசுவும் உடனே உணர்ந்து கொள்ளுகிறார். அந்த நம்பிக்கையால் அவர் தொடப்படுகின்றார். ஆயினும் இயேசு அந்த முடக்குவாதமுற்றவரை நோக்கி கட்டிலை தூக்கி கொண்டு போ என்று உடனே சொல்லவில்லை. அவ்வாறு சொல்லி அவரது உடல் நோயை மட்டும் குணப்படுத்திவிட விரும்பவில்லை. மாறாக முதலில் இயேசு அவருடைய பாவங்களையே மன்னிக்கின்றார். இதிலிருந்து நாங்களும் எவ்வாறு எமது மன்றாட்டுக்களை இறைவனிடம் எழுப்ப வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அடிக்கடி கடவுளிடம் மன்றாடுகின்ற போதும் எங்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்றே கடவுளிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நல்லது. ஆயினும் நாம் எதனை முதலில் கேட்க வேண்டும் என்பதை இந்த புதுமை எமக்கு கற்றுத்தருகின்றது. முதலாவதாக நாம் எமது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றே இயேசு விரும்புகின்றார். இதற்கே நாமும் எமது மன்றாட்டுக்களில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இவ்வாறு எமது மன்றாட்டுக்களில் எது எது முதன்மையிடம் பெற வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். எமது மன்றாட்டுக்களில் எமது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பதை முதன்மைப்படுத்தி மன்றாடும் போது இயேசு எமது ஏனைய தேவைகளுக்கும் பதிலளிப்பார் என்பதில் நாம் உறுதி கொள்ளலாம். மிக எளிமையாக இதனை எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம் என்றால், நான் கோபத்தோடு இருக்கின்ற ஒருவரிடமிருந்து, நான் காயப்படுத்திய ஒருவரிடம் இருந்து ஏதாவது உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா? இன்று நாங்கள் எவ்வாறு மன்றாடி வருகின்றோம் என்பதை சிந்திப்போம். எமது அன்றாட மன்றாட்டுக்களில் எமது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோமா? அதனை முதன்மைப்படுத்துகின்றோமா? எமது பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்கிற போது அங்கு ஆண்டவரின் இரக்கமே முதன்மைப்படுத்தப்படுகிறது. எமது பாவங்களை அதிகமாக நினைத்து மன்னிப்பு கேட்கின்ற பொழுது ஆண்டவரின் இரக்கத்தையும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ளுவோம். செபம்: ஆண்டவரே, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப எனக்கு இறங்கும், எனது குற்றங்குறைகளை எல்லாம் போக்கிவிடும். ஆமென்.